வணக்கம் நேயர்களே, வணக்கம் எனது அருமை விவசாயிகளே. இன்றைக்கி மீண்டும் மலரும் சேனலில் வந்து ரொட்டவேட்டருங்க. இந்த ரொட்டவேட்டரில் வந்து சிங்கிள் ஸ்பீடு மல்டி ஸ்பீடு இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து நிறைய விவசாயிகளுக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம். மீண்டும் மலரும் சேனலை வந்து இன்றைக்கி தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் மலரும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல்லைக்கான ஒரு அழுத்த அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க. அப்போதான் மீண்டும் மலரும் வீடியோ பதிவில் நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம மீண்டும் மலரும் சேனலில் வந்து ரொட்டவேட்ரு சிங்கிள் ஸ்பீடு மல்டி ஸ்பீடு இது ரெண்டுக்கும் உள்ள மெயினான வித்தியாசங்கள் என்னங்கிறத மட்டும்தான் இன்றைக்கி முழுமையாக இந்த காணொலி பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த சிங்கிள் ஸ்பீடு ரொட்டவேட்டருங்க. இந்த சிங்கிள் ஸ்பீடு ரொட்டவேட்டர் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு ஆர்பிஎம் ஸ்பீடில் மட்டும்தான் ரொட்டவேட்டர் வந்து இயக்க முடியுங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும் அப்படின்னா 540 ஸ்பீடு ரொட்டவேட்டர் எடுத்திங்கன்னா 540ல் மட்டும்தான் இயக்க முடியுங்க. 1000ல் எடுத்தால் 1000ல் மட்டும்தான் இயக்க முடியுங்க. இப்போ பார்க்க போகிறது இது வந்து மல்டி கீர் பாக்ஸுங்க. இது வந்து பெரிய கீர் பாக்ஸ் கொண்ட ரொட்டவேட்டருங்க. இந்த கீர் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 ஸ்பீடில் இயக்க முடியுங்க. உங்களுக்கு வந்து இதுதான் கீர் டிரைவுங்கிறதுங்க. சைடில் ரொட்டவேட்டரில் வந்து 3 கீர் வருங்க. கீர் டிரைவில் ரொட்டவேட்டரில் உங்களுக்கு மல்டி ஸ்பீடு அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரி வந்து கீர் பாக்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா கீர் வீல் டிரைவில் இந்த மாதிரி 3 கீர் அட்டாச்மெண்ட் இருக்குங்க. இதை வந்து ரொட்டவேட்டரில் மேலே இருந்து கீழே கத்திக்கு வந்து டிரான்ஸ்மிட் பவர் பண்ணுறதுங்க. இந்த மல்டி கீர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு 540 ஆர்பிஎம் ஸ்பீட்லேயே ரொட்டவேட்டரை வந்து இயக்க முடியுங்க. 1000 ஆர்பிஎம் ஸ்பீட்லேயே இயக்க முடியுங்க. இந்த மாதிரி வந்து மாறுபட்ட ஸ்பீடில் வந்து ரொட்டவேட்டரை வந்து இயக்க முடியுங்க. இதுக்காக வந்து மல்டி ஸ்பீடில் என்ன பண்ணணும் அப்படின்னா கீர் வீல் வந்து சேஞ்ச் பண்ணுற அந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சிங்கிள் ஸ்பீடில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்காதுங்க. மல்டி ஸ்பீடுக்கும் சிங்கிள் ஸ்பீடுக்கும் மெயினாக உள்ள வித்தியாசங்கள் இதுதான். இதுக்கப்புறம் இன்னொரு உங்களுக்கு எல்லாத்துக்கும் மத்தியிலையும் உள்ள சந்தேகங்கள் அப்படின்னா இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து 540 ஸ்பீடு அவுட்புட் ஸ்பீடு உள்ள ஒரு டிராக்டரில் 540 ரொட்டவேட்டரை ஓட்டிகிட்டு இருக்கிறோம் இவ்வளோ நாளாக. இப்போ வந்து நாங்கள் வேற ஒரு வண்டி மாற்றிட்டோம். ஒரு 735 எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டோம். அது வந்து 1000 RPMமாக இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் மல்டி ஸ்பீடாக இருந்தால் நீங்கள் வந்து கீர்வியில் மாற்றி 540 வந்து 1000 மாற்றி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். அதே வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீடாக இருந்ததுன்னா இப்போ இவ்வளோ நாளாக நீங்கள் ஓட்டிட்டு இருந்தாண்டி 540 அப்படின்னா இப்போ 1000 எடுத்துக்கிட்டிங்கன்னா கட்டாயமாக வந்து ரொட்டவேட்டரில் வந்து நீங்கள் கீர் வீல் சேஞ்ச் பண்ணி ஸ்பீடை மாற்ற முடியாதுங்க. ரொட்டவேட்டர் நீங்கள் மாற்றுற மாதிரி வரும். இதுதான் இரண்டுங்களும் உள்ள மெயினான வித்தியாசங்கள் மல்டிக்கும் சிங்கிளுக்கும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா மல்டி ஸ்பீடு அப்படின்னா உங்களுக்கு வந்து கீர் சேஞ்சபிள் ஆப்ஷன் இருக்குதுங்க. சிங்கிள் ஸ்பீடில் கீர் சேஞ்சபிள் ஆப்ஷன் இருக்காது. நீங்கள் சிங்கிள் ஸ்பீடு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான RPM 540 வண்டிக்கு மட்டும்தான் அந்த ரொட்டேட்டரை பயன்படுத்த முடியுங்க. 1000க்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இந்த மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுக்கிற RPM ஸ்பீடு எதுவோ அதில் மட்டும்தான் பயன்படுத்த முடியுங்க சிங்கிள் ஸ்பீடை. இதுலேயே வந்து மல்டி ஸ்பீடாக இருந்தால் கீர் வீல் டிரைவில் இருக்கிற கீரை வந்து சேஞ்ச் பண்ணி உங்களுக்கு ஸ்பீடை வந்து நீங்கள் மாற்றிக்க முடியுங்க மல்டி ஸ்பீடில். இந்த ஆப்ஷன் மல்டி ஸ்பீடில் மட்டும் இருக்குதுங்க, சிங்கிள் ஸ்பீடில் கிடையாது. இதுதான் வந்து மெயினான வித்தியாசங்கள்ங்க சிங்கிள் ஸ்பீடுக்கும் மல்டி ஸ்பீடுக்கும். நிறைய விவசாயிகள் மத்தியில் இது வந்து தெரியாமல் ஒரு கேள்வியாகவே இருந்ததுங்க. அவங்களுக்காக தான் இந்த காணொலி பதிவை இன்றைக்கி நம்ம தெளிவாக கொடுத்துக்கிறேங்க. இனிமேல் வந்துட்டு சிங்கிள் ஸ்பீடும் மல்டி ஸ்பீடுக்கும் உள்ள வித்தியாசங்களை வந்து இந்த காணொலி பதிவின் மூலிமா நீங்கள் தெளிவாக இருக்கீங்கன்னு சொல்லிட்டு முழுமையாக நம்புகிறேங்க. இதுக்கும் மேலே உங்களுக்கு யாருக்கு எந்த விவசாயிகளுக்காவது இதில் வந்து உங்களுக்கு டவுட்ஸோ ஏதாவது இருந்தால் எங்களுடைய டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். உங்களுடைய எந்த விளக்கமாக இருந்தாலும் அதுக்கு நாங்கள் வந்து தெளிவாக என்னங்கிற டீட்டெயில் நம்ம பேசிக்கலாங்க. உங்களுக்கு இதுலேயே வந்துட்டுங்க உங்களுக்கு சிங்கிள் ஸ்பீடில் வந்துட்டு சில பார்த்திங்கன்னா அந்த பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாங்க அந்த கீர் பாக்ஸ் வந்து சின்னதாக இருக்குங்க. மல்டி ஸ்பீடில் மட்டும்தான் கீர் பாக்ஸ் வந்து பெருசாக இருக்குங்க. இது வந்து ஒரு மெயினாக பார்த்தாலே கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு வித்தியாசங்கள்னு சொல்லலாம். இந்த சிங்கிள் ஸ்பீடுக்கும் மல்டி ஸ்பீடுக்கும் உள்ள மெயினான வித்தியாசங்கள் என்ன ஏதுங்கிறத இன்றைக்கி முழுமையாக காணொலி பதிவில் தெரிஞ்சுக்கிட்டேங்க. உங்களிடம் வந்து ஏதாவது புதிய கருத்துகள் எதுவாக இருந்தாலும் புதிய படைப்புகள் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய மீண்டும் மலரும் சேனல் மூலிமா அனைத்து விவசாயிகள் நேயர்களுமே பயனளிக்கும் விதத்தில் எடுத்து செல்கிறேங்க. எங்களுடைய மீண்டும் மலரும் சேனல் வந்து தொடர்புகள் இருக்குது. மின்னஞ்சலும் தொலைபேசியும் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் இந்த காணொலி பதிவுலையும் கொடுத்துக்கிறேங்க. தேவை இருக்கும் விவசாயிகள் வந்து உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய புதிய படைப்புகள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கூட கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய புதிய படைப்புகள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அனைத்து விவசாயிகளுக்கும் நேயர்களுக்குமே பயனளிக்கும் விதத்தில் எடுத்து செல்லாங்க. இந்த ரொட்டேட்டர் பற்றி இன்னும் மேலும் விவரங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மீண்டும் மலரும் சேனலில் ஏற்கனவே ஒரு காணொலி பதிவில் கொடுத்துக்கிறேங்க. அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேங்க. அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொட்டேட்டர் பற்றி முழு விளக்கமும் அந்த காணொலி பதிவில் தெளிவாக கொடுத்துக்கிறேங்க. அந்த காணொளி பதிவை நீங்க பாத்தீங்க அப்படினா முழு விளக்கமும் தெளிவா நீங்க தெரிஞ்சுக்க முடியும். நன்றி நேயர்களே, விவசாயிகளே. மீண்டும் மலரும்